ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம அஸ்வினுக்கு இன்றைக்கி பர்த்டே, ஸோ எல்லாருமே விஷ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம அஸ்வினுக்கு நம்ம சேனல் சார்பாக ஒன்ஸ் அகைன் விஷஸ் வந்துட்டு சொல்லிக்கலாம். ஹாப்பியஸ்ட் பர்த்டே அஸ்வின், ஹாவ் அ கிரேட் இயர் அஹெட். ஸோ கண்டிப்பாக நம்ம அஸ்வினுக்கு வந்துட்டு பர்த்டே இல்லையா, ஸோ வந்து எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இருந்தாங்க. ஸோ அஸ்வினுடைய பர்த்டேவை வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு இருந்தாங்க. அகெயின் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஷிவாங்கி வந்துட்டு அஸ்வினோட பர்த்டேக்கு என்ன பண்ண போகிறாங்க, என்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற வகையில் நம்மளோட அஷாங்கி ஃபேன்ஸ் எல்லாருமே வேறு லெவலில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம அஸ்வினுக்கு ஷிவாங்கி கிட்ட இருந்து கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆளாக கரெக்டாக ஷார்ப்பாக 12 மணிக்கு நம்ம அஸ்வினுக்கு விஷ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஷிவாங்கி தாங்க. ஸோ யார் மறந்தாலும் சரி, அண்ட் வந்துட்டு கரெக்டாக விஷ் பண்ண தவறுனாலும் சரி, நம்ம ஷிவாங்கி வந்துட்டு கரெக்டாக 12 o'clock ஆச்சு. அவங்களோட ஸ்டோரியில் வந்து இன்ஸ்டா ஸ்டோரியில் வந்துட்டு அப்படியே அழகான ஒரு போஸ்ட் வந்துட்டு வந்து வருது. ஸோ கண்டிப்பாக நம்ம அஷாங்கி ஃபேன்ஸ் எல்லாருமே வேறு லெவலில் ஹாப்பியாக இருப்பாங்க அப்படிங்கிறதான் வந்துட்டு உண்மை. அதுவும் அந்த பேக்ரவுண்டில் நம்ம ஷிவாங்கி போட்ட சாங் பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே அவங்களுடைய லவ்வை வந்துட்டு அப்படியே வேறு லெவலில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற வகையில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அகெயின் ஸோ இந்த ஒரு க்யூட்டான போஸ்ட்டை ஷேர் பண்ணி ஹாப்பியஸ்ட் பர்த்டே மன்னா. ஸோ மன்னாக்கு பக்கத்தில் பார்த்தீங்களா அந்த குழு குழு பொம்மை. அகெயின் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அந்த ஒரு பர்பிள் கலர் ஹார்ட்டையும் வந்துட்டு இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பர்பிள் கலர் ஹார்ட்டுக்கும் நம்ம ஷிவாங்கி அண்ட் அஸ்வின் இவங்களோட க்யூட்டான லவ்க்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப்பே வந்துட்டு உண்டு, அண்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு சீக்ரெட்டும் உண்டு. ஸோ அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வகையில் மறக்காமல் அந்த குழு குழு பொம்மையும் பர்பிள் கலர் ஹார்ட்டையும் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. யூஆர் கோயிங் டு ரூல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அகெயின் இன்னொரு ஒரு போஸ்ட்டுமே வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஷிவாங்கியும். ஸோ ஆக்சுவலாக நம்ம அஸ்வின் வந்துட்டு அந்த செமிஃபைனலில் வந்துட்டு வின் பண்ணுவார் இல்லையா, ஸோ அந்த ஒரு மொமெண்ட் அந்த கேப்பை வந்துட்டு நம்ம அஸ்வின் வந்து ஷிவாங்கியோட தலையில் வச்சுட்டு எடுக்கிற மாதிரியான ஒரு பூமராங் வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக இதையும் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஷிவாங்கி இப்போ தான் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இதெல்லாமே மெமரிஸாக அவங்களுடைய மொபைலில் வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ கரெக்டான ஒரு சமயத்தில் அழகாக வந்து வெளியிட்டிருக்கிறாங்க, ரொம்பவே நல்லா இருக்குது. அகெயின் நம்ம அஸ்வினுக்கு ஷிவாங்கி வந்துட்டு ஒரு முதல் வெற்றியை தேடி தந்த ஒரு தருணம் அப்படின்னு கூட நாம் இதை சொல்லலாம், ரொம்ப ஹாப்பி. ஹேஷ்டாக் என்ன யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, த்ரோ பேக் மெமரிஸ் அப்படின்னு சொல்லி போட்டு தான் இந்த ஒரு க்யூட்டான பிக்சரையும் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி மணிமேகலைக்கும் வந்துட்டு பர்த்டே, ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஹாப்பி பர்த்டே மணியக்கா, சீனியர் ரவுடி அப்படின்னு சொல்லி போட்டு மணிமேகலையோட எடுத்த க்யூட்டான பிக்சர் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய மணிமேகலை அண்ட் அஸ்வின் ஷிவாங்கி ரெண்டு பேரும் இருக்கிற க்யூட்டான ஒரு பிக்சர், பர்த்டே பேபிஸ் அப்படின்னு சொல்லி போட்டு தான் இந்த ஒரு க்யூட்டான பிக்சர் வந்துட்டு ஷிவாங்கி ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம அஷாங்கி ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே அவளோட எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் இது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அஸ்வினுடைய பர்த்டேவை வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ரசிகர்கள் அண்ட் வந்து நம்ம சிடபிள்யூசி குக்ஸ் அண்ட் கோமாலிஸ் எல்லாருமே வந்து நினச்சிட்ருப்பாங்க. பட் கோவிட் காரணமாக ஸோ எந்த ஒரு பர்த்டே செலிப்ரேஷனும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஏன்னா இப்போ தான் ஆஃப்டர்நூன் ஆகுது இல்லையா, ஸோ இன்றைக்கி ஒரு நாள் முழுக்க இருக்குது. ஸோ இதற்கு இடையில் நம்ம அஸ்வினுக்கு யாராச்சும் சர்ப்ரைஸாக ஏதாச்சும் பண்ணாங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்துட்டு அதையும் நம்ம சேனலில் வந்துட்டு ஷேர் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் அகெயின் நம்ம அஸ்வினுக்கு வந்துட்டு ஹாப்பி பர்த்டே சொல்லிக்கலாம். ஸோ யாரெல்லாம் நம்ம அஸ்வினுக்கு விஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றீங்களோ இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டாக அதை ஷேர் பண்ணலாம்.